தல அஜித்குமார் கடைசி நடிச்ச படம் துணிவு அப்படிங்கிற படம். இந்த படத்துக்கு அப்புறம் ஏகே சார் நடிக்க இருக்கிற படம் தான் விடாமுயற்சி அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டைட்டில் லுக் போஸ்டர் அப்டேட்டா விட்டுருக்காங்களே தவிர இந்த படத்திலிருந்து வேற எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கவே இல்லை. விடாமுயற்சியில வேற யாரெல்லாம் நடிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காஸ்டிங் அப்டேட் கூட இது வரைக்கும் வெளியே வரல. இதனால தல அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு வருத்தமான நியூஸ் தான் இது வரைக்குமே அமைஞ்சிட்டு இருக்குது. இந்த வீடியோல தல அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த படம் எடுக்கிறதுக்கும் இந்த படத்திலிருந்து ஒரு அப்டேட் கூட வரலையே, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தல அஜித்குமார் வந்துகிட்டு இந்த படத்தோட டைரக்டரான மகிழ் திருமணி கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீங்க கதையில எப்போ திருப்தி ஆகுறீங்களோ அப்ப நம்ம ஷூட்டிங்க்கு போகலாம். 100% உங்க கதை மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்து, அதாவது எல்லா சீன்ஸ்லயுமே ஒரு கான்பிடன்ட் வந்து பக்காவா இந்த படத்தோட டயலாக் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகே வந்து மகிழ் திருமணி கிட்ட சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஓகே, மகிழ் திருமணி சைடுல இருந்து என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, விடாமுயற்சி இந்த கதையோட ரைட்டிங் ஒர்க் எல்லாமே ஜூலை 15 ஃபுல்லா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆகஸ்ட்ல இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சிருக்காராம். அஜித் சார் மகிழ் திருமணிக்கு ஏகப்பட்ட டைம் கொடுத்திருக்காரு. அதனால கிடைச்சிருக்கிற இந்த பெரிய டைமை யூஸ் பண்ணி கண்டிப்பா கதையை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிருப்பாரு மகிழ் திருமணி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏகே நடிக்கிற இந்த விடாமுயற்சி படம் கண்டிப்பா சக்சஸ் அடையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் தல அஜித்குமார் நடிக்கிற விடாமுயற்சியை தியேட்டர்ல பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போல நிறைய சினிமா நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ட்ரெண்ட் மாம்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.